தமிழகத்தின் மூன்றாவது அரசியல் கட்சியாக வளர்ந்தது நாம் தமிழர் பெற்ற மொத்த வாக்குகள் எவ்வளவு எத்தனை சதவீதம் வெளியானது முடிவுபரம் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு பயண தடை விதித்த பிரபல நாடு பிரித்தானியாவில் இடைவெளியை பின்பற்ற வேண்டாம் ஆப்கானிஸ்தானில் ராணுவ நிலை மீது தாக்குதல் பதினாறு வீரர்கள் உயிரிழப்பு அமெரிக்காவில் பாறை மீது மோதி படகு உடைந்து கடலில் மூழ்கியது நான்கு பேர் பழி கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு மேலும் ஆயிரம் வெண்டிலேட்டர்கள் அனுப்ப இங்கிலாந்து திட்டம் பிரித்தானிய மீட்பு பணிகள் தீவிரம் தமிழகத்தின் மூன்றாவது அரசியல் கட்சியாக வளர்ந்தது நாம் தமிழர் பெற்ற மொத்த வாக்குகள் எவ்வளவு எத்தனை சதவீதம் வெளியானது முடிவுபரம்

மே மாதம் ஏழாம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியை கேட்கிறார் தம்தேசிய தத்துவத்தை முன்வைத்து இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தற்போதைய நிலவரப்படி மொத்தம் முப்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று தமிழகத்தின் மூன்றாவது அரசியல் கட்சியாக வளர்ந்துள்ளது தமிழகத்தில் மொத்த பதிவான வாக்குகளில் ஏழு வீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றுள்ளது வாக்கு எண்ணிக்கை முடிவடையும் போது இது அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமாக திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டு மூன்றாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருபத்தி நான்கு புள்ளி மூன்று வீதம் வாக்குகளை பெற்றுள்ளார் அவரை தொடர்ந்து சோலிங்கல் நல்லூரில் மூன்றாவது இடம் பிடித்த மைக்கல் பத்து புள்ளி ஒரு வீதம் வாக்குகள் தூத்துக்குடியில் மூன்றாவது இடம் தடை விதித்த பிரபல நாடு கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இஸ்ரேல் அரசு அந்த நாட்டு மக்களுக்கு தடை விதித்துள்ளது இந்தியாவில் கொரோனா வைரசின் இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிரித்தானியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்தியாவிலிருந்து வருவோருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மேற்காசிய நாடான இஸ்ரேலிலும் அதுபோன்ற ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் அரசு கொரோனா அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இந்தியாவுக்கு மக்கள் பயணம் மேற்கொள்ள தடை விதித்திருக்கிறது இந்தியா மட்டுமின்றி உக்ரைன் பிரேசில் எத்தியோப்பியா தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ துருக்கி உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லவும் இஸ்ரேல் மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மே மாதம் மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்த இந்த தடை வருகின்ற பதினாறாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த ஏழு நாடுகளிலிருந்து இஸ்ரேலுக்கு வருகின்ற மக்கள் இரண்டு வார காலத்துக்கு தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இனி சமூக பின்பற்ற வேண்டாம் பிரதமர் ஜான்சன் பிரித்தானியாவில் சமூக இடைவெளி தொடர்பான கட்டுப்பாடுகளை நீக்கும் நல்ல வாய்ப்பு அமைந்துள்ளதாக பிரதமர் ஜான்சன் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் எதிர்பார்க்கின்ற ஜூன் மாதம் முதல் கொரோனா கட்டுப்பாடுகளில் முக்கிய தளர்வுகள் ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது அதன் ஒருபடியாக ஜூன் மாதம் முதல் சமூக இடைவெளியை மக்கள் பின்பற்ற தேவை இருக்காது என்று அரசு தரப்பில் சூசகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்னதாக மே பதினேழு முதல் ஆறு பேர்கள் கொண்ட குழு ஒன்று கூடலாம் என்றும் இரு உறவினர்கள் ஒன்றாக இரவு தங்க முடியும் என்றும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நீண்ட இது போன்ற கட்டுப்பாடுகளை பிரித்தானியா அரசு நீக்கியுள்ளது மட்டுமின்றி நண்பர்கள் உறவினர்கள் ஆரத்திக்கொள்ள அனுமதிக்கப்படும் வாய்ப்பும் உள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே கொரோனா தொடர்பான கட்டுப்பாடுகளை நீக்கி பொதுமக்களை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப அனுமதிக்கும் திட்டங்கள் தீட்டப்பட்டு வந்துள்ளது இதனிடையே நாம் திட்டமிட்டபடியே அனைத்தும் முன்னோக்கி செல்வதாக குறிப்பிட்ட பிரதமர் ஜான்சன் இதுவரை ஐம்பது மில்லியன் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானியா மக்களில் நான்கில் ஒருவர் இரண்டு டோஸ் தடுப்பூசிகளும் பெற்றுக்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனாலேயே கட்டுப்பாடுகளை நீக்கும் பொது கருத்து அரசாங்கம் எட்டியுள்ளதாக பாரிஸ் ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார் வரை சமூக இடைவெளியை மக்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மே தேதி முதல் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செலவும் அனுமதிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருப்பதாக பிரதமர் ஜான்சன் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் ராணுவ நிலை மீது தாக்குதல் பதினாறு வீரர்கள் உயிரிழப்பு ஆப்கானிஸ்தானில் ராணுவ நிலை மீது தலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பதினாறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தான் நாட்டின் மேக்கே பரா மாகாணத்தில் பலாபிலாக் மாவட்டத்தில் ராணுவ நிலையொன்று அமைக்கப்பட்டுள்ளது தலிபான் பயங்கரவாதிகள் இதனை நோக்கி சுரங்கம் தோண்டி சென்று அதனை வெடிக்க செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சூடும் நடைபெற்றுள்ளது இதுபற்றி மாகாண ஆளுநர் தாஜ் முகமது ஜாஹித் கூறும் போது பலோபிலாக் மாவட்டத்தில் சிமான் பகுதியில் ராணுவ சோதனை ஒன்று பயங்கரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தினர் இதில் ஆறு வீரர்கள் கொல்லப்பட்டனர் பலரை காணவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் பின்னர் தாலிபான் பயங்கரவாதிகள் அங்கிருந்தவர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி பத்து பேரை கொன்றுவிட்டும் காயமடைந்து செய்யவிட்டும் தப்பியோடி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் பரா மாகாண கவுன்சிலின் முன்னாள் உறுப்பினர் மஷூத் பக்தாவார் கூறும்போது ராணுவ தளத்திலிருந்து அனைத்து முப்பது வீரர்களும் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டுவிட்டனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ராணுவ அதிகாரிகள் அமெரிக்காவில் பாறை மீது மோதி படகு உடைந்து கடலில் மூழ்கியது நான்கு பேர் பழி தென் அமெரிக்கா நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் தஞ்சம் புகுந்து வருகின்றனர் இவர்களில் ஒரு பிரிவினர் ஆழ்கடத்தல் கும்பலிடம் பணத்தை கொடுத்து தரை வழியாகவும் கடல் வழியாகவும் சட்டவிரோதமாக எல்லையை கடந்து அமெரிக்காவுக்குள் நுழைகின்றனர் ஆழ்கடத்தல் கும்பல் ஒன்று அகதிகளை படகில் ஏற்றிக்கொண்டு மெக்சிகோ வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்தது நேற்று முன்தினம் இந்த படகு சாண்டியாகோ நகருக்கு அருகே கடலில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த ஒரு பாறையின் மீது மோதியது இதில் படகு உடைந்து சுக்கு நூறாக நொறுங்கியது படகிலிருந்த அனைவரும் நீர்கள் மூழ்கி தத்தளித்தனர் இதுகுறித்து உடனடியாக மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் விரைந்து சென்று மீட்புக் குழுவினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனால் அதற்குள் நான்கு பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அவர்களின் உடல்கள் மீட்புக் குழுவினர் மீட்டனர் அதே சமயம் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த இருபத்தி மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனிடையே ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக படகின் கேப்டனை போலீசார் கைது செய்து விசாரணையை நடத்தி வருகின்றனர் கொரோனா சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு மேலும் ஆயிரம் வெண்டிலேட்டர்கள் அனுப்ப இங்கிலாந்து திட்டம் கோவிட் மோசமாக பாதிக்கப்பட்டு வருகின்ற இந்தியாவுக்கு பல்வேறு வெளிநாடுகள் உதவிகளை குவித்து வருகின்றன அந்த வகையில் கொரோனா சிகிச்சைக்காக இருநூறு வெண்டிலேட்டர்கள் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் மூன்று ஆக்ஸிஜன் உற்பத்தி அலுகுகள் என ஏராளமான தளவாடங்களை இங்கிலாந்து அனுப்பி வைத்துள்ளது இதன் தொடர்ச்சியாக மேலும் ஆயிரம் வெண்டிலேட்டர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க அந்த நாடு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தீவிர கொரோனா நோயாளிகளுக்கு உதவுவதற்காக இந்தியா வைத்தியசாலைகளுக்கு வழங்கும் வகையில் இந்த வெண்டிலேட்டர்கள் அனுப்பப்படும் என்று இங்கிலாந்து அரசு கூறியுள்ளதாக ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதேபோல கொரோனா தடுப்பு பணிகளில் இந்தியா நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக உயர்மட்ட ஆலோசனை குழு ஒன்றும் ஏற்படுத்தப்படும் என்றும் இதில் இந்திய சுகாதாரத்துறையில் அனுபவம் வாய்ந்த ஆய்வாளர்கள் மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது பிரித்தானியா தேம்ஸ் நதி தீவில் பாரிய தீ விபத்து மீட்பு பணிகள் நதி தீவில் உள்ள ஒரு தொழில்துறை பிரிவில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த சாம்பல் மற்றும் புகை பரவியுள்ளதாக பிரித்தானியா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன நேற்று மாலை ஐந்து மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹாம்டனில் உள்ள பிளாட்ஸ் அயோட்டில் இந்த தீ பரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் இருந்து வெடிப்பு சத்தம் கேட்டதாக பிரதேசவாசிகள் குறிப்பிட்டுள்ளனர் சில உள்ளூர்வாசிகள் தீயில் மூழ்கிய படுகுகளை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது எட்டு தீயணைப்பு வாகனங்கள் சேர்ந்த குழுவினர் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் லண்டன் தீயணைப்பு படையினர் தீயில் சிலிண்டர்கள் வெடித்ததை உறுதி செய்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல் எவையும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை இதுகுறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியா ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன உள்ளூர் ஊடகம் இதுகுறித்து இந்த தீப்பரவலை பிரமாண்டம் என விபரித்துள்ளது காற்றின் திசையானது குடியிருப்பு கட்டிடத்தை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதாக அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது